தியானிச்சோம். பிற்பாடு 12வது அதிகாரம் சாரி 10வது அதிகாரம் தியானிச்சோம். அதற்கு இடையில இருக்கிற 9வது அதிகாரம் தியானிச்சோம். இப்போ நாம நம்மை திரும்பி பார்க்க போறோம் இன்னைக்கு. அதுதான் இன்றைக்குடைய சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ல வந்துட்டு இது முடிந்தவுடன் கண்டிப்பாக ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்சிடும். இது உங்களுடைய கேள்விகளை, நீங்க யாராவது உங்களுக்குள்ள இருக்கிற கேள்விகளை தயவு செய்து இப்பவே எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கேள்விகள் கேட்கலாமான்ற நேரத்துல நீங்க கேள்வி ஞாபகத்துல வராது. அதனால பேசிக்கொண்டே இருக்கும் போதே உங்களுக்கு கேள்விகள் ஞாபகத்துல வரும் என்றால் அந்த கேள்விகள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அதை நம்ம தியானிப்போம். நம்ம இன்னைக்கு இன் ஜென்ரலாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் முதல் முதலாக பயன்படுத்துகிறதும் கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிக்கடி பயன்படுத்துகிறதுமான ஒரு வார்த்தையை நம்ம எடுத்து நிதானிக்க போகிறோம். அது என்ன வார்த்தை என்றால் மனம் திரும்புதல். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த வார்த்தை இல்லாமல் ஒரு சபை இருக்காது, ஒரு விசுவாசி இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த மனம் திரும்புதல் என்கிற இந்த வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்க போறதுக்கு ஏன் இது இவ்வளவு இம்பார்ட்டன்ட்? மனம் திரும்புதல் என்பது சபைகள்ல பல நேரங்கள்ல பேசப்படுகிற ஒரு காரியமா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு சபையில ஒரு ஞாயிற்றுக்கிழமையில பேசாமல் இருக்காத இருக்கக்கூடிய சபை கூட இருக்குது. பேசாமல் இருக்க மாட்டாங்க, பேசிடுவாங்க. அப்படிப்பட்ட சபைகளும் இருக்கப்பட்டது. நாம இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் பேச போறோமா, நிதானிக்க போகிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அப்ப நம்முடைய தியானம் எந்த வகையில வித்தியாசப்பட்டிருக்கிறது, நாம் எதை நிதானிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எதுல மனம் திரும்ப வேண்டியவர்களாய் இருக்கிறோம்? பைபிள்ல மனம் திரும்புங்கள் என்ற வார்த்தை பல இடங்கள்ல வருகிறது. நாம பைபிள்ல இருக்கிற வசனத்தின் அடிப்படையில எந்த வசனத்துக்கு நம்ம சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது எந்த வசனத்தின் காலத்திற்கு நம்ம சம்பந்தப்பட்டவர்கள், அந்த நிலையில இருந்து நாம எதுல மனம் திரும்ப வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். நம்ம கொஞ்சம் அப்படியே ஒரு கிளான்ஸ், நம்மை நாமே அப்படியே கொஞ்சம் கிறிஸ்தவ வாழ்க்கை துவங்கின நாட்கள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அப்படி கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் என்றால், கிறிஸ்தவர்கள் அளவுக்கு அதிகமாகவே கிறிஸ்தவ பிரசங்கத்தை கேட்டிருக்கிறாங்க. ஒரு அளவு தேவை கிறிஸ்தவ பிரசங்கம் அப்படின்றத விட அளவுக்கு அதிகமாகவே கிறிஸ்தவ பிரசங்கத்தை கிறிஸ்தவ வாழ்க்கையில கேட்டிருக்கிறாங்க. அதற்கு எவ்வளவு ஆண்டுகள் எடுத்துக்கொண்டா இந்த வார்த்தை பொருத்தமாகும் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டா அறிவுக்கு, என்னுடைய அறிவு கெட்டதுல பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 10 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகள், 5 ஆண்டுகளே பெரிய காரியம். அந்த 10 ஆண்டுகள் அப்படின்னா இன்னும் அதிகமான காரியம். ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று வந்த பிறகு ஆண்டுகள் ஓடிக்கொண்டே இருக்கும், நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அவர்கள் தவறாமல் செய்கிற காரியங்கள்ல முக்கிய முக்கியமான ஒரு 4-5 காரியம் எடுக்கலாம் அப்படின்னா, சபைக்கு வருவதை தவற மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுதலுக்கு வந்துடணும் அப்படி இல்லைன்னா கர்த்தரங்கள ஆசீர்வதிக்க மாட்டாரு, அதுக்காகவே சபைக்கு வருவாங்க. 2வது காரியம் பாத்தீங்கன்னாக்க, ஜெபிக்கிற காரியம், ஜபம் செய்யாமல் ஒரு விசுவாசியால இருக்கவே மாட்டாங்க. எப்படியாவது ஜெபிச்சிருவாங்க. அந்த ஜபம் வந்துட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகவும் பக்தியான ஒரு காரியமாக கருதுகிற ஒரு காரியம். அடுத்ததாக வேதம் வாசிப்பது என்ற பைபிள் ரீடிங், இத தவறவே மாட்டாங்க, இதையும் செய்திருவாங்க. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு 4-5 காரியங்கள் நம்ம எடுத்துக்கொண்டே போகலாம்னாக்க, பர்டிகுலராக இந்த 3 காரியம் அடிஷ்னலாக அப்படின்னா, கிறிஸ்தவர்களுக்குரிய பண்டிகைய எதை மறந்தாலும் மறந்துடுவாங்க. ஈவன் பைபிள் வாசிக்காதவங்க கூட, ஆராதனை சபை என்பதுக்கு வராதவங்க கூட, ஜெபிக்காதவங்க கூட கிறிஸ்துமஸ் மிஸ் பண்ணவே மாட்டாங்க, ஈஸ்டரை மிஸ் பண்ண மாட்டாங்க, குட் ஃப்ரைடேவே மிஸ் பண்ண மாட்டாங்க. மேபி குட் ஃப்ரைடேவே கூட சிலர் மிஸ் பண்ணிடலாம், ஏன்னா அன்னைக்கு கறியெல்லாம் வெட்ட மாட்டாங்க, அன்னைக்கு ஜாலியா இருக்க மாட்டாங்க கிறிஸ்தவங்க, அதனால அதை மிஸ் பண்ணிடலாம். ஈஸ்டர் எந்த கிறிஸ்தவங்களும் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அப்புறம் புதிய ஆண்டு, நியூ இயர், இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் என்றால், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்குறதுல இருந்து தவறாமல் செய்கிற ஒரு காரியமா பல வருஷங்கள் செய்து கொண்டு வந்த காரியங்கள். இந்த நிலையில
கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட்க வேண்டிய ஒரு அளவு ஒரு மார்ஜின் வச்சாக்க அதற்கும் அதிகமாக கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்டவர்கள் கேட்பவர்களாக மட்டுமே இருந்துட்டாங்க அப்படின்றத நீங்க நிறைய வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள்ல பார்த்துருக்கலாம். நிறைய வசனம் கேட்டிருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாள் நம்முடைய சபையில பேசப்பட்ட ஒரு வார்த்தைய இன்னைக்கும் அந்த வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறவங்களா இருக்கிறோமா, அல்லது கேட்ட வார்த்தைக்கான கனி கொடுத்துட்டோமா? இயேசு கிறிஸ்து சொல்றார், இந்த பூமியில இருக்கும்போது ஒரு மரம் வைக்கப்படுவது என்பது எதற்காக அப்படின்னா, அது கனி கொடுப்பதற்காக. நம்ம கூட நம்ம வீட்டுல பிள்ளைகளை வளர்க்கறதுல இருந்து எல்லா காரியத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிறோம். ஒரு பிள்ளையை வளர்க்கும் போதே சில நேரங்கள்ல பெற்றோர் உலக பெற்றோர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பெண் குழந்தை பிறந்துட்டா இந்திய கலாச்சாரத்துல கொஞ்சம் வருத்தம். ஏன்னாக்க அந்த பெண் பிள்ளைக்காக படிப்பு வளர்க்கறது எதை செஞ்சாலும் அது அந்த வீட்டுக்கு சொந்தமாக போறது இல்ல, வேற ஏதோ ஒரு வீட்டுக்கு போய் சேர போகுதுன்றனால அவ்வளவும் வீணான காரியம். Battery is low. Please recharge in time. தரத்துல கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு ஆண் பிள்ளையை வளர்க்கும் போது எனக்கு கொள்ளி போடுவான், அவன் என்னை காப்பாத்துவான். குழந்தை பிறக்கும் போதே இந்த நினைவு எல்லாம் குழந்தை பிறக்கும் போதே இந்த நினைவு எல்லாம் பேசுறதெல்லாம் அந்த மாதிரி காரியங்களை பேசுகிறவர்கள் எல்லாம் நம்ம கேட்டிருக்கலாம். சோ இந்த பிறப்பிலிருந்தே நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்பது பிள்ளைகள் நமக்கு நம்ம வித்தாய் பிறக்கிற பிள்ளைகள் நம்ம வீட்டுல வைக்கிற ஒரு செடி மரம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பார்ப்போம். இந்த செடி எவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்குது, இந்த விதை போட்டமே எவ்வளவு தூரத்துக்கு முளை விட்டு இருக்கிறது, இதற்கு தண்ணி ஊத்துறோம், சூரியன் பாய்கிறது, எல்லாம் நடக்குது. சொன்னாங்களே இது அருமையான மாம்பழம் இதுன்னு, இது வளருதா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். ஒரு விதையை விதைச்சிட்டு அல்லது ஒரு செடியை வச்சுட்டா அது வளர்ச்சியை பார்ப்போம். அந்த செடி வளர வளர நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அதுல இருந்து வரப்போகிற மாம்பழத்தை கற்பனையிலேயே பார்த்து கொண்டிருக்கோம். அது மாம்பழமோ முருங்கை மரமோ என்ன மரமோ, நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு கார்டன்ல இருக்கிற ஒரு பிளாவை பாருங்க, இல்ல ஒரு பழம் தருகிற ஒரு மரத்தை பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு உதாரணமாக இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு. மரமானது கனி தரக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறது. ஒவ்வொரு பழத்துக்குள்ளாகவும் கர்த்த ஒரு விதையை வைத்திருக்கிறார். அது மல்டிப்ளை ஆகி அது தன் ஜாதியின்படியே தன்னுடைய கனியை பிறப்பிக்க கடவுது என்று. இப்ப அதே போல அவருடைய சாயலாக நம்மை படைத்தார், அவருடைய ரூபத்தின்படி படைத்தார். இடையில என்ன நடந்துருச்சுன்றத நம்ம பாவம் என்கிற சப்ஜெக்ட்ல பார்த்துட்டோம். அதனால அதை கொடுத்து விலாவரியா நம்ம பேச தேவையில்லை. லைட்டா தொட்டிட்டு போலாம் அப்படின்னா, மனிதன் தேவ சாயலை இழந்தான், தேவனை விட்டு பிரிந்தான், தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள், பாவத்தின் நிமித்தம் அவர்களை மரணம் ஆண்டு கொண்டது. இந்த நாள் அளவும் கவலையும் கண்ணீரும் பிரச்சனையும் போராட்டம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உலகத்துல ஒரு 60, 70, 80 வயதுல தங்களுடைய ஆயுசு நாட்கள் என்பதை இந்த சரீரத்துல முடிவை உண்டு பண்ணிட்டு முடிச்சிடுறாங்க. ஆனா இடையில நடந்த ஒரு காரியத்தை அப்படியே படைத்த தெய்வம் விட்டுட்டாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, விசுவாச சந்ததிகளாய் இருக்கிறோம் என்கிற தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் பார்க்க முடியாது, விசுவாச சந்ததிகளாய் இருக்கிற தேவ பிள்ளைகள் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளாரவர்கள். அப்படி நம்ம பார்க்கும்போது ஆராய்ந்து பார்த்தீங்கன்னாக்க, இடையில நடந்த ஏதேன் தோட்டத்துல நடந்த அந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு கல்வாரி மலையில கர்த்தர் நம்மளுக்கு கொண்டு போய் ஐசியூ வார்டு அப்படின்ற இடம் வரைக்கும் கொண்டு போய் இழந்து போன ஆக்சிஜனை மறுபடியுமாய் பசுத்தாவியினாலே நீங்கள் பலனடைவீர்கள் என்று கொடுத்தார். இழந்து போன ரத்தம் உயிர் போகிற நேரத்துல தம்முடைய ரத்தத்தை கொண்டு நம்மளை மீட்கும் பொருளாக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். புதிய ஆவியை தந்தார், புதிய இருதயத்தை தந்தார். எபேசியன் புஸ்தகம் 4:12-4:22-23 சொல்லுகிறது, அவர் நமக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியும் தந்தார். நம்ம தேவனுடைய சாயல இழந்து போனதை மறுபடியுமாய் கல்வாரியில இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம மீண்டும் தரித்துக் கொள்வதற்காக கர்த்தர் நம்மளுக்கு கிருபையாய் இந்த காரியத்தை செய்து தந்தார். இப்ப இந்த காரியங்கள் நடந்த பின்பு நாம எப்படி இருக்கிறோம், இதுதான் மிக மிக முக்கியமானது. துவக்கம் ஏதேன் தோட்டம்,
வீழ்ச்சி ஏதேன் தோட்டம் துவக்கம் ஆதி முதலா இருந்தது. வீழ்ச்சி ஏதேன் தோட்டம், மீட்பு கல்வாரி, இப்போது நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம், இப்ப நம்மை நாமே திரும்பி பார்க்கக்கூடிய நிலை. இந்த நிலையில நம்ம எவ்வளவு இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம், இப்பவும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம், இனியும் கேட்க போறோம். அவர் வர வரைக்கும் இந்த பிரசங்கங்கள், பைபிள் ஸ்டடிஸ், இதெல்லாம் போய்கொண்டேதான் இருக்க போகிறது. ஆனா தகப்பன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, வழி தவறி போன ஆடு, அதுக்கு எங்க திசை தெரியாது, அப்படி இருந்த நாட்கள் உண்டு. நம்ம எல்லாரும் அப்படிதான் இருந்தோம், வழி தவறி போன ஆடுகளாக. ஆனா குறிப்பிட்ட காலத்துல நல்ல மேய்ப்பனாய் வந்து நம்மை தோல் மீது சுமந்து காத்து அரவணைத்து வழி நடத்துகிறார். 99 ஆடுகள்ல ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு, பரவாயில்ல விடுப்பா அப்படின்னு சொல்லுகிற மாதிரி உலகத்துல இருக்கிற கூலிக்காக வேலை செய்கிற மேய்ப்பனாய் அவர் இல்லாமல் தன் ஜீவனை அவர் கொடுத்து நம்மளை மீட்டெடுத்தார். பிதா பிதா நம்மேல் பாராட்டின அன்பினுடைய ஆழ். இப்ப இந்த அன்பின் ஆழத்தை நாம் புரிந்து கொண்ட பிறகு நம்முடைய நிலை எப்படியா இருக்கிறது? நம்ம இன்னும் பிரசங்கம் கேட்டுக்கொண்டே இருக்க போறோமா, இன்னும் பைபிள் ஸ்டடி கேட்டுக்கொண்டே இருக்க போகிறோமா, அல்லது பைபிள்ல இருக்கிற வார்த்தையில எனக்கான வார்த்தை என்ன என்று பகுத்து ஆராய்ந்து நிதானித்து நம்முடைய ஆவி பார்த்துட்டு ஆத்துமா அதை பூர்ணமாய் விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் அடிப்படையில ஒவ்வொரு பைபிள்ல எனக்காய் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கும் முடிவை உண்டு பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறோமா? என்ன பிரதர் முடிவை உண்டு பண்றதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு வசனத்தை அல்லது ரெண்டு வசனத்தை உங்களுக்கு கம்பாரிசத்தோடு கூட சொல்லி அதுக்கப்புறம் செய்திக்குள்ள போறேன். நீங்க பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் என்பது யோவான் ஸ்நானகன் காலம் வரைக்கும் இருந்தது அப்படின்னு மத்திய புஸ்தகத்துல இருக்கும். நியாயப்பிரமாணம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு ஒரு காலம் வைத்திருந்த, அந்த காலம் நிறைவேறுகிற வரைக்கும் அந்த நியாயப்பிரமாணம் மனிதர்களை ஆண்டு கொண்டிருந்தது. அந்த வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் வாழ வேண்டும் என்று தவித்தார்கள், துடித்தார்கள், கலங்கினார்கள். இஸ்ரவேல்ல எருசலேமுக்கு வருஷந்தோறும் ஆடுகளையும் மாடுகளையும் பலிகளையும் கொண்டு போய் செலுத்தினார்கள். காலம் சமீபித்த பிறகு அதற்கு ஒரு முடிவு உண்டானது. அதனாலதான் இயேசு இந்த பூமியில இருக்கும்போது சொன்னாரு, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன் என்று எண்ணாதீர்கள், அவைகளை நிறைவேற்றவே வந்தேன். அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளின்படி எல்லாம் ஒரு மனிதன் இந்த பூமியில செய்தாக வேண்டியது அவசியமா இருந்தது. அந்த அவசியத்தை இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய சரீரத்திலையும் சிலுவை மரணத்திலும் செய்து முடித்தார். அப்போ இந்த நிலையை நீங்களும் நானும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும், இதுல நம்ம எந்த ஏரியாவில நம்ம செய்ய தவறுகிறதை செய்கிறோம், தொடர்ந்து அந்த வார்த்தைகளை கேட்கிறோம் அதை விட்டுறோம் அப்படின்ற ஏரியாவை பார்க்கணும். இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் மனிதர்கள் சில காரியங்களை செய்ய வேண்டியதா இருந்தது. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் தன்னுடைய வாழ்க்கையில செய்து முடித்து முடிவை உண்டு பண்ணினார். ரோமரின் புஸ்தகம் 10:4-5 வசனங்களை பார்த்தீங்கனாக்க, நியாய பிரமாணத்துக்கு முடிவு உண்டு பண்ணப்பட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்ததுனால அதற்கு ஒரு முடிவு உண்டு பண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டது. இப்போ பிதாவினுடைய காலம், அதுல சொல்லப்பட்ட பிரமாணங்கள், கற்பனைகள், அதற்கு காரணமாய் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பிள்ளையாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டுமோ, சிலுவையின் மரண பரியந்தம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தன்னையே அர்ப்பணித்து பிதாவின் சித்தத்தை, இதோ நான் போகிறேன், ஏசாயா புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா எனக்காக யார் போவான் என்கிற ஒரு சத்தம், இன்னொரு பக்கம் நான் போகிறேன், எனக்கு ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர் என்று மனிதர்களாகிய நாம் பாவத்திற்கு அடிமைகளான நிலையில அடிமையின் ரூபம், நம்மை போலவே பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் அடிமையா இருக்கிறார்களே அவர்களைப் போலவே நான் இறங்கி வருகிறேன் என்று ஒரு முதல் மனிதன் செய்த அக்கிரமத்துக்கும் பாவத்திற்கும் பிந்தின மனிதனாக இவர் வந்து அவன் செய்த எல்லா வினைக்கும் முடிவை உண்டு பண்ணிட்டார். இப்போ அவர் ஏரியாவில தன்னை நம்மள எல்லாரையும் படைத்த தகப்பன் தேவன் என்கிற ஏரியால அவர் செய்ய வேண்டிய கடமைகள் அத்தனையும் செஞ்சு முடிச்சுட்டார். இனிமேல் அவர் எதையும் செய்ய வேண்டியதே கிடையாது. நம்ம நிறைய நேரத்துல தப்பா பிரசங்கம் பண்றோம், தப்பா ஜெபம் பண்றோம், ஆண்டவரே நீர் எனக்கு இதை செய்யும் அதை செய்யும் நம்ம கேட்டாக்க அவர் செய்வார். பைபிள்ல நிறைய வசனம் இருக்குது, அதை ஆழ்ந்து பார்த்தாதான் தெரியும் அதனுடைய பொருள் என்னன்னு.
இனிமேல் நமக்காக தகப்பன் எதையும் செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் செய்துட்டார். நம்ம பேசிக்கலா ஒரு எலிமெண்ட்ரி ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்க, பரலோகத்துக்கு போயிட்டு என் பிதாவினிடத்துல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படிப்பட்ட வாசஸ்தலங்கள் எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு நான் வரேன்னு சொன்னது. இது வந்து எலிமெண்ட்ரியா நம்ம வளரும் போது இருப்பதற்காக தேவன் சொன்ன ஒரு காரியம். இப்ப அவரு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரா ஸ்தலத்தெல்லாம், அவ்வளவு பெரிய வேலை மேல நடக்குதா, செங்கல் எல்லாம் கட்டியா கட்டடெல்லாம் கட்டுறது கிடையாது, கைகளினால் கட்டப்படுகிற கட்டிடம் அல்ல அது. அப்போ இதனுடைய பொருள் வேற. அவைகள் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிட்டு அவர் மீண்டுமாக வந்து தம்முடைய மனவாட்டி என்கிற சபையை அவரோடு கூட சேர்த்துக் கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அவர் ப்ரிப்பேர்டா இருக்கிறார். இப்போ பிரச்சனை எங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இடத்துல இந்த பிரச்சனையில எப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயன் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னாக்க, அதுல சொல்லப்பட்ட விசுவாசத்தை சார்ந்து சொல்லப்பட்டிருக்கிற மிக 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 எளிமையானதாய் தான் நான் பார்க்கிறேன். கடினமானதாய் பார்க்கல, மிக மிக எளிமையானதாய் நான் பார்க்கிறேன். ஏன்னா அந்த அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நடத்தினதுனால அந்த வார்த்தை எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் பொருத்தமான வார்த்தை. மறுபடியும் கவனிங்க, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கிடையாது, எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் பொருத்தமான வார்த்தை. கிறிஸ்தவர்கள் என்பது இந்த உலகம் நமக்கு கொடுத்த பட்டப்பெயர். அந்தியோகியாவிலே அப்போஸ்தல நடவடிக்கைகள் 11:26 நீங்க பாத்தீங்கன்னா, முதல் முதல்ல இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்களை சீஷர்களை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அங்கிருந்த மக்கள் அழைத்த அழைப்பு, தேவன் கொடுக்கல. அதனால நம்ம கிறிஸ்தவர்கள் என்கிற நிலையை நீங்க பாத்தீங்கன்னா, இன் ஜென்ரலாக ஒரு மதத்தை தழுவின ஒரு கூட்டமா இருக்கும். நம்மை கர்த்தர் அழைக்கிற அழைப்பு பல்வேறு வார்த்தைகள் இருக்கிறது. அதுல எல்லா வார்த்தைகளையும் நம்ம எடுப்போம் என்றால் பெரிய நீண்ட பட்டியலா போவோம். ஒரு சில வார்த்தைகளை சொல்லணும்னா, நம்ம விசுவாசிகள் என்று இந்த 66 புஸ்தகம் அழைக்கும். நீங்க நிருபங்கள் என்கிற அந்த பவுல் எழுதின நிருபங்கள், பேதர் எழுதின நிருபங்கள், அப்போஸ்தல நடவடிக்கைகளுக்கு அப்புறம் ரோமர்ல இருந்து யூதாவின் புஸ்தகம் வரையும் பாத்தீங்கன்னா நிருபங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை துவங்கும் போதே அழைக்கப்பட்டவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு இப்படிதான் இருக்கும். இவர் நம்மளுடைய பேரே நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறது. அப்படிதான் பிதா நம்மளை பார்க்கும்போது இந்த ஸ்தானத்துல நம்ம உருவாகிட்டோம், உருவாக வேண்டியவர்கள் அப்படின்ற நிலையிலதான் நம்மளுக்கு அந்த பெயரை வைத்து அழைத்து, அப்படிப்பட்ட ஏவுதல்னால்தான் பேதுரு பவுலோடு கூட ஆவியிலிருந்து அந்த கடிதங்களை எழுதுகிறார். இப்போ நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசிகளுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னா விசுவாசிகளாய் நம்ம இருக்கணும். இப்ப நம்ம பிரசங்கம் எவ்வளவு கேட்டிருப்போம் விசுவாசத்தை கொடுத்து? எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில 1000 பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன் விசுவாசம் என்றால். அது இல்லாம இப்ப நீங்க யூடியூப்ல தட்டினீங்கன்னா விசுவாசம் என்பதற்கு ஏராளமான தலைப்புல பேசுகிறார்கள். ஆன்லைன் மெசேஜில எவ்வளவு வருகிறது, டிவியை திறந்தா சேனல்ல எவ்வளவு கிறிஸ்தவர்கள் பேசுகிறார்கள், கேட்கிறோம் பேசுகிறார்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனா நான் விசுவாசி ஆயிட்டேன்னா, எல்லாரும் விசுவாசிக்கிறோம் அதனால விசுவாசி ஆயிட்டோன்னு கிறிஸ்தவர்களாய் சொல்லுகிறோம். கர்த்தர் எதிர்பார்க்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது, இதனுடைய நீளம் ஆழம் உயரம் அகலம் இதெல்லாம் எவ்வளவு பெருசு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் அது விசுவாசமாகும். அவர் விசுவாசி என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு எபிரேயர் புஸ்தகம் 11:6 என்ன சொல்றாருன்னா, விசுவாசம் இல்லாமல் ஒருவன் மேல் தேவன் பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவன் ஒருத்தன் மேல பிரியமா இருக்கணும், என் பிள்ளை அப்படின்ற அந்த உறவு எப்படி வருகிறதுன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசம் தான் அடிப்படை. அந்த விசுவாசத்தின் அளவுகோல் எப்படி இருக்கிறது, கிறிஸ்தவங்க சொல்ற மாதிரி விசுவாசம் கிடையாது. அற்புத சுகம் நடக்கிறது, அங்கே நான் ஒரு அற்புத சுகத்தை பெற்றேன், மற்ற எப்படி சொல்லுகிறது, ஆசீர்வாத கூட்டம் நடக்கிறது, ஜெப கூட்டம் நடக்கிறது, அப்படி பல கூட்டங்கள் நடக்கிறது, அந்த கூட்டங்கள் எல்லாம் நான் போய் ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டேன் என்கிற நிலை கிடையாது. நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற நிலை என்ன அப்படின்றத நீங்க ஆழ்ந்து பாத்தீங்கன்னாக்க, நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் மிக மிக தேவனுடைய நிலையிலிருந்து ஆழ்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அந்த வசனம் எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் அந்த வசனம் படிங்க, எபிரேயர் புத்தகம் 11:6
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கவனிங்க, தேவனிடத்தில் சேருகிறவனாய் நம்ம எல்லாரும் ஒரு காலத்துல எதையோ தேவன் என்றும் எதையோ கர்த்தர் என்றும் எதையோ வைத்துக் கொண்டிருந்தோம். ஒருத்தருக்கு பணம் தெய்வமா இருந்திருக்கும், ஒருத்தருக்கு அழகு தெய்வமா இருந்திருக்கும், ஒருத்தருக்கு பொருள் தெய்வமா இருந்திருக்கும், ஒருத்தருக்கு வியாபாரம் தெய்வமா இருந்திருக்கும், ஒருத்தருக்கு சர்ச்சே தெய்வமா இருந்திருக்கும், ஒருத்தருக்கு பாஸ்டர் தெய்வமா இருந்திருக்கும். இப்படி பல விதமான தெய்வங்களை நமக்கு நாமே சிந்தையில உண்டாக்கி கொண்ட நிலை உண்டு. நம்ம படிச்ச மாதிரி தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு, ஒன்று பொருந்தியர் 8 சொல்கிற பிரகாரம். அப்படி தேவர்களாய் இருந்த உண்டு பண்ணி கொண்டு நம்ம போக்கில வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களை தாண்டி மெய்யான தேவன் என்கிற நிலையில அவரிடத்துல வந்து சேருகிறோம். அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து வந்து சேருகிறது தான் விசுவாசத்தினுடைய முதல் சிந்தனைக்குரிய நிலை. ஆகையினால் தான் நம்ம அதை விட்டுட்டு இங்க வருகிறோம். அப்படி வந்து சேர்ந்தவர்கள் வெறும் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவது விசுவாசம் ஆகாது. ஏன்னாக்க யாக்கோபுல 2:19 சொல்லுகிறது இந்த மாதிரி விசுவாசம் பிசாசுகளும் விசுவாசிக்குதான். அதனால தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிற விசுவாசம் பெரிய விசுவாசம் கிடையாது. அடுத்ததாக தேவன் ஒருவர் உண்டு, நான் அவரை சார்ந்து கொள்கிறேன் என்று இந்த உலகத்துல நான் இதற்கு முன்பதாக என்னுடைய அறிவு, என்னுடைய படிப்பு, என்னுடைய ஞானம், என்னுடைய பணம், என்னுடைய புகழ், இப்படி பல காரியங்களை சொல்லலாம். இதெல்லாம் தேவன் என்று வாழ்ந்து கொண்டிருந்த என்னை அங்கிருந்து வேறு நிலைமைக்கு வந்து இல்லை, தேவன் என்பது இது அல்ல என்று அறிய வேண்டிய பிரகாரம் தேவனை குறித்து அறிந்து அவரை சார்ந்து கொள்ளும் போது நம்மளுடைய விசுவாசம் துவங்குகிற அடுத்த நிலைமைக்கு போகிறோம். அந்த அடுத்த நிலை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும், உண்டு என்று அப்படின்றதோட நிறுத்தல, கமா உண்டு என்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நான் அவரை தேடுகிறேன் என்றால் என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நான் எந்த காரியத்திற்காக தேடி அவரிடத்துல வருகிறேன் அத்தனை காரியத்திற்கும் அவர் பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கும். நம்ம இடத்துல இந்த விசுவாசம் இருக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருந்தா நம்முடைய ஜபத்தின் வார்த்தையே மாறிடும். நம்மை குறித்து சத்தி இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது நம்முடைய விசுவாசத்தை பத்தி எப்படி தெரியுங்களா சொன்னாரு, அவ்விசுவாசின்னு சொல்லல, நம்மள அற்ப விசுவாசின்னு. நம்முடைய நிலை இப்ப எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அற்ப விசுவாசிகளா இருக்கிறோம். இந்த அற்ப விசுவாச தன்மையில இருந்து நாம் பிள்ளை அவர் அப்பான்னு சொல்லுவது நம்மளுடைய தெரியாம சொல்றோம்னு சொல்லலாம், பொய் சொல்றோம்னு சொல்ல முடியாது. உண்மையை தெரியாம தப்பு தப்பா புரிஞ்சிட்டு நம்ம ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறோம். நிறைய நேரங்கள் அப்பா பிதாவை ஆராதிக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம். ஆனா அவர் பிதாவாய் நம்ம முன்னாடி ஆராதனைக்கு அவர் உரியவராய் மாறுகிறார் என்பதை நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. சத்தியத்தின்படி நம்ம பார்த்தாக்க அப்போ அவர் அப்பாவாகவும் நம்ம பிள்ளையாய் இருக்கிறோம் என்பதுக்கு அடையாளமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பிள்ளை, ஒரு காலத்துல நான் தூரமா இருந்தேன், கல்வாரிக்கு அப்புறம் என்னை அவர் அண்டையில சேர்த்து கொண்டார், அவர் அண்டையில சேர்ந்த பிறகு நான் அவரை சார்ந்து கொள்கிற விசுவாசம் துவங்கின பிறகு அவர் தம்மை தேடுகிற எனக்கு எல்லா காரியத்திலும் பலன் அளிக்கிறவர் அப்படின்ற விசுவாசம் நமக்குள்ள வரும். இந்த விசுவாசம் இல்லாமல் தான் நாம் இருக்கிறோம் என்று மத்தேயுவின் புஸ்தகம் 6:27 நீங்க பார்க்கலாம். அது எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாருன்றத 34 வரைக்கும் பார்க்கலாம். வீட்டுக்கு போன பிறகு படிச்சு பாருங்க. 27-34 இல்லைன்னா இப்ப கூட படிக்கலாமே, ஒரு 9-8 தான். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனம் உங்க பைபிள்ல இருந்து மற்றவங்களுக்கு போதிக்கிறதாக மட்டும் மாறி இருக்கும். இத்தனை ஆண்டுகள்ல நம்ம படிக்க கூடாது, நம்ம படிச்சு அந்த வசனத்தின்படி வாழணும்ன்ற ஐடியால இன்னும் இருக்க கூடாது. ஒரு காலம் வரைக்கும் ஒரு வசனம் நம்ம படிக்கவும் கேட்கவும் தேடவும் அப்படின்ற நிலைமையோடு இருக்கணும். அதற்கப்புறம் அந்த வசனம் நமக்கு முடிஞ்சிடுச்சு. இயேசு செய்த மாதிரி நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு உண்டு பண்ணார்ன்ற மாதிரி முடிவு உண்டாகிடணும்.
அந்த வசனம் மற்றவங்களுக்காக எடுத்து பேசப்படுகிற நிலைமைக்குள்ள நம்ம கடந்து வரணும். நம்ம வாழ்க்கையில இந்த வசனம் படிக்கலாம், இப்போ முடிஞ்சிடுச்சா, துவங்கவே இல்லையா, இல்ல எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறது அப்படின்னு பாருங்க. கவலைப்படுறீங்க எதுக்கு? துணி இல்ல, சாப்பாடு இல்ல, வீடு இல்ல, கார் இல்ல, பங்களா இல்ல, இது எத்தனையோ காரியங்கள். ஆனா அவர் என்ன பாக்குறாருன்னு கேட்டீங்கன்னா, நாம நினைக்கிற மாதிரி கார், பங்களா, வீடு அதெல்லாம் அவர் கால்குலேட் பண்ணல. ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு அளவே இருக்காது. ஒரு கார் இருந்தால் பத்தாது, ரெண்டு கார் இருந்தாலும் பத்தாது, ஒரு வீடு இருந்தால் பத்தாது, ரெண்டு வீடு இருந்தாலும் பத்தாது. மனிதனுடைய மனது அப்படி இருக்கிறது. ஆனால் கர்த்தர் தாம் படைத்த தம்முடைய சாயலாய் உண்டு பண்ணி இந்த பூமியில வைத்த மனிதனுக்கு என்ன அவசியம்னு பார்த்தாருன்னு கேட்டீங்கன்னா, உண்ணவும் உடுக்கவும். இப்போ இந்த உண்ணவும் உடுக்கவும் என்கிற ஏரியாவில் உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் கவலை இருக்குதான்னு பாருங்க. கவலை இருக்கும் என்றால் அவர் கேட்கிறாரு, கவலைப்படுறதுனால அந்த கவலை போயிட்டு, நீ எதுக்காக கவலைப்படுறியோ, சாப்பாடு இல்லைன்னு கவலைப்படுற, கவலைப்பட்ட அடுத்த நிமிஷம் சாப்பாடு வந்துடுதா, அப்போ கவலைப்படு. ஏன்னா அது பிரயோஜனம் இருக்கிறது. நம்ம ஒரு ஃபீவர், ஏதாவது ஒரு நோய்க்காக, வியாதிக்காக டேப்லெட் சாப்பிட்றோம். டேப்லெட் சாப்பிட்ட உடனே அதுக்கு ரியாக்ஷன் எதிர்பார்க்குறோம், சுகமாயிடுதா அப்படின்னு. சுகமாகனா அந்த டேப்லெட் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா மறுபடியும் அந்த டேப்லெட்டை நம்ம போடுவோமா? போட மாட்டோம். அதே போலதான் சொல்றாரு, கவலைப்படுற டேப்லெட்டுன்ற மாதிரி நீ எடுத்துக்கிற. இந்த கவலை போகணும், கவலை வந்துடுச்சு, அந்த காக்கு பிரச்சனை வந்துடுச்சு, அந்த கவலை வந்துடணும், அந்த கவலை போயிடணும், இந்த கவலையின் மூலமாக என் பிரச்சனை மாறிடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குது நம்ம மனசு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, உனக்கு தீர்மானிச்சுட்ட, உன் பிரச்சனைக்கு கவலைப்பட்டாக்க பிரச்சனை போயிடும்னு. இப்ப நீ கவலைப்படுகிறதுனால ஒருவன் ஒரு சரீரத்துல ஒரு முழத்தை, அவராது ஒரு முழம் சொல்றாரு, நான் 1 inch சொல்றேன், 1 inch கூட்ட முடியுமா? நம்ம கருப்பா இருக்கிறோம் கவலைப்படுறதுனால சிகப்பா ஆகிறதுக்கு கவலைப்பட்டாக்க சிகப்பாயிட முடியுமா? பணம் இல்லாத இருக்கிறேன் என்பதுக்காக கவலைப்பட்டா பணம் வந்துருமா? அப்படின்னா கவலைப்படுங்க எல்லாருமே. ஏன்னா கவலைப்படுறதுனால நம்மளுக்கு ஒரு பலன் இருக்குதுன்னா கவலைப்படலாம். இயேசு கேட்கிறார், கவலைப்படுகிறதுனால. இதை யார பார்த்து கேட்கிறாருன்னா, கிறிஸ்தவர்களை அல்ல, தேவ பிள்ளைகள் என்று விசுவாசத்து நிமித்தம் இந்த உலகத்துல இதற்கு முன்பதாக பொன் பொருள், அழகு, பெருமை என்னென்னவோ இருந்தது. நான், என் படிப்பு, இதனால நான் வாழ்ந்துருவேன் அப்படின்லாம் இருந்த நிலையை தாண்டி வருகிற, பிரிந்து வருகிறது, அவரை சார்ந்து கொள்ளுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. அப்படி வந்துட்டோமோ, கவலைப்படுகிற மனதோடு இருக்கிறோமா? அப்படி இருப்போம் என்றால் நாம் இன்னும் அவரிடத்துல சேரவே இல்லைன்னு அர்த்தம். ஏனென்றால் இவரே இந்துஸ்தான் அப்படிதான் சொல்லுது, அவரிடத்துல சேருகிறவன் அவர் உண்டு என்றும், தம்மிடத்தில் சேருகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். இப்ப இந்த வசனம் சொல்றாரு, நீங்கள் கவலைப்படுகிறதுனால் உங்கள் சரீரத்தில் எவனாவது ஒருவன் ஒரு முழத்தையாவது கூட்டிக் கொள்ள முடிகிறதா? எஸ் கண்டினியூ. 37 நீங்க எங்க பிரதர் வாங்குனீங்க? அதுக்கு ஆன்லைன்ல போய் தேடி ஈடி என்னமோ செய்து காசே இல்லாத நேரத்துல கடனை உடனெல்லாம் வாங்கி பிள்ளைங்களுக்கு, நம்ம சர்ச்சுக்குள்ள போகும்போது நம்ம பிள்ளைங்களும் ராஜா வீட்டு பிள்ளைங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று காண்பிக்க வேண்டும் என்று பல்வேறு காரியங்களை, இருக்குதோ இல்லையோ, அதற்காக பிரயாசப்பட்டு கவலைப்பட்டு அந்த உடையை வாங்கி எல்லாரும் ஒரு கிராண்டா போறோம். அதுக்காக டெக்கரேஷன் பண்ணி, நீங்க நல்லா ட்ரெஸ் பண்றதோ நல்லா சாப்பிட்றதோ தவறு என்று கிறிஸ்தவர்களுடைய உபதேசத்துல ஒரு கேட்டகரி ஆஃப் உபதேசம் இருக்குது. அது பாவம், இது பாவம், நம்ம எல்லாரும் அப்படி இருக்கக்கூடாது, இதை போடாதீங்க, அதெல்லாம் நான் சொல்லலை. எல்லாம் நீங்க அதை போடுறதும் தப்பு கிடையாது, போடாம இருக்கிறதும் தப்பு கிடையாது. இப்ப கவலைப்படுறீங்க பார்த்தீங்களா, அது இல்லையே என்று அந்த ஏரியாக்குள்ள வரும்போது பிள்ளை என்கிற இடத்தை விட்டுறோம். நம்ம எப்படி ஆயிடுறோம் பிள்ளை என்ற இடத்தை விட்டா? அடுத்தது உணவுக்காக எவ்வளவு ஒரு நம்மள
அறிவுக்குள்ள வளர்ந்து தேவனுடைய ஞானத்தினால் அறிவினால் நிறைந்திருக்க வேண்டிய பிள்ளைகளை எவ்வளவு சிம்பிள் தாட்ஸுக்கு கொண்டு வந்து நீ எவ்வளவு என்ன அறியாம இருக்கிற அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்தை வச்சு காமிக்கிறாரு பாருங்க. காட்டு புஷ்பங்களை போய் பாருன்ற, காட்டு புஷ்பங்களெல்லாம் நம்ம பார்க்காமலே இருக்கிறோம். நீங்க நெதர்லாண்ட்ல இருக்கும்போதும் சரி, இல்லை வேற எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, ரோட்டு ஓரங்களில் போனீங்கன்னா புல் பூண்டுகள் செடிகள் இதெல்லாம் அதுல ஒரு பூ பூத்திருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த பூவை போய் பாடுறா அவனுக்கு புத்தி வரும் அப்படின்றது. அப்ப நம்ம எவ்வளவு தரம் இறங்கிட்டோம். தேவனுடைய பிள்ளைகள் என்கிறவங்க வார்த்தையில மட்டும் சொல்லுகிறோம், ஆனா அந்த நிலைமையை நம்ம அடையாம இருக்கிறோன்றதை உணரணும். காட்டு புஷ்பங்களை போய் பாரு, ஒருவேளை ஒரு பெரிய பொட்டானிக்கல் கார்டன்ல இருக்கிற ஒரு குறிஞ்சி பூவை போய் பாரு, மலை மேல இருக்கிற குறிஞ்சி பூவை பாரு, பொட்டானிக்கல் கார்டத்துல இருக்கிற பெரிய பெரிய ரோசஸ் எல்லாம் போய் பாரு அப்படின்னு சொன்னார்னா கொஞ்சம் நம்ம வளர்ந்துருக்கிறோம்னு சொல்லலாம். ஏன்னா அதெல்லாம் போய் பட்டுறதெல்லாம் பார்த்துட்டோம், இப்ப அதுதான் பார்க்கலன்னு சொல்லலாம். நம்மள எங்க போய் பார்க்க சொல்றாருன்னா, டெய்லி வளர்ந்து 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 மடிந்து போகிற, பூத்து பூத்து உதிர்ந்து போகிற, சாதாரணமா வாழ்க்கையில் அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பூவை மறுபடியும் போய் பாருன்னு நம்ம சிந்தையை திருப்புகிற, நம்ம புத்தி சரியானபடி தகப்பன் இடத்துல சேர்ந்தவர்கள் என்பதை உணரும்படியாக அந்த நிலைமைக்கு வரணும்னு சொல்லி சொல்றாரு. காட்டு புஷ்பங்களை போய் பாருங்கள், அவைகள் முளைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை. அவைகள் வேலை செய்யறது இல்ல, எதுவும் செய்யறது இல்ல அதுங்க, அதுக்காக சாப்பாட்டுக்காகவும் டிரெஸ்ஸுக்காகவும். என்றாலும் என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல் ஆகிலும் உடுத்தி இருந்தது இல்லை. இந்த பூமியில மிக பிரம்மாண்டமாய் வாழ்ந்த ஒரு ராஜா, இஸ்ரவேல் நாட்டை ஆண்ட சாலமோன் ராஜா, அவன் கூட அதுல இருக்கிற அழகு, அதுல இருக்கிற நுண்ணியமான அந்த வடிவங்கள், அதை போல ஒரு உடைய அந்த காம்பினேஷன் கலர்ஸ்ல உடுத்தினது இல்லை அப்படின்ற. தெரிஞ்சுக்கணும்னாக்க கிறிஸ்தவர்கள் எல்லாருமே அற்ப விசுவாசி. என்ன சொல்றீங்களே அப்படின்னு கேட்டாதீங்க. கிறிஸ்தவர்களா இருக்கும் போ இல்லாத இருக்கும் போது நம்ம அவிசுவாசி, சரியான கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா விசுவாசி, கிறிஸ்தவர்கள் என்கிற கேட்டகரியில் இருக்கும்போது அற்ப விசுவாசி. இதை நான் எனக்கு சொல்லிக்கிறேன், நீங்க யாரையும் நான் உங்களுக்கு எதுவுமே சொல்ல, என்ன சொல்லிக்கிறேன், நான் அற்ப விசுவாசியா இருந்தேன். எதுல அடிப்படையான இந்த சத்தியத்தை கேட்டு என்னால விசுவாசிக்க முடியாம. அற்ப விசுவாசிகளே, நம்மளை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, என்னை பார்த்து சொல்றாருன்னு எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய வார்த்தை தான் நான் படிக்கிறேன், உங்களுக்கு சொந்தக்கார வார்த்தைகளே நான் சொல்லல. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டுப்புல்லுக்கு, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போயிடும், விறகாய் மாறிடும், நெருப்புல எரியறதுக்கு யூஸ் பண்றது மாதிரி ஆயிடும். அந்த காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்தி விட்டால், தேவன் இவ்விதமாய் இப்படிப்பட்ட ஒரு அலங்காரமான ஒரு காரியத்தை உடுத்து விட்டால் உங்களுக்கு உடுத்து விப்பது நீங்க பார்த்து அனுபவிச்சு அழகா ரசிப்பதற்காக, உங்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருப்பதற்காக படைத்த ஒரு பொருள். ஆனா நீங்க என் கண்ணு மாதிரியே, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்றாரு. நீங்க உங்களை குறித்து இது இல்லையே அதை இல்லையேன்னு கவலைப்படுறீங்களே, நீங்க கவலைப்படும் போதெல்லாம் என்ன மறுதளிக்கிறீங்க, என்ன நீங்க மறந்துட்டீங்க, நான் அப்பா நீ பிள்ளைன்றதை மறந்துட்டீங்க, இந்த உலகத்தை விட்டு வேறு பிரித்து என்னிடத்துல வந்து சேர்ந்தீங்க விசுவாசத்துலன்னு சொன்னீங்களே, அது உண்மையா இல்லையே, அதை தான் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களும் தோன்றி மறையிறது, ஆனா நீங்களும் நானும் இந்த பூமியில கர்த்தருடைய சாயல்ல படைக்கப்பட்டவர்கள், தோன்றி மறையக்கூடியவர்கள் கிடையாது. ஏன்னா நம்முடைய தகப்பன் மோசே அவரை பத்தி கேட்கும்போது, உம்முடைய பெயர் என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவருக்கு பிறந்த நான் எப்படி இருப்பேன், இருக்கிறவராகவே இருக்க போகிறவன், அழிவு கிடையாது எனக்கு. அப்படிப்பட்ட அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட நம்ம இந்த உலகத்தார் மாதிரியே ஒரு காலத்துல கலங்கி புலம்பி அழுது வேதனையோட துன்பத்தோட இருக்கிற நிலைமையே இன்னைக்கு நம்ம தொடர்வோம் என்றால், நம்ம இன்னும் சரியா அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து அவரிடத்துல சேரவில்லை. இதுதான் உண்மையா இருக்க முடியும். ஒன்று இது ஒன்று இது இது உண்மையாக இருக்கணும், அது உண்மையாக இருக்கணும். சேர்ந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய விசுவாசத்தின் நிலை மாறி இருக்கணும், சேரலைன்னா என்னுடைய விசுவாசத்தின் தரம் இப்போ சொல்லுகிற மாதிரி அற்ப விசுவாசியாக இருக்கணும்.
நம்ம உண்மையை ஒத்துக்கொள்ளும் போது கர்த்தர் பிரியமா இருக்கிறார். உண்மையை இருந்து கொண்டும் நான் பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடாது. ஒரு சமயம் இயேசு கிறிஸ்து சிறையில் ஜனங்களில் பரிசேயர் அவங்கள போய் சொல்றாரு, ஒரு ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு குருடனுக்கு சுகம் தந்துடுறாரு. அந்த சுகம் தந்த பிறகு அங்க இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாம் பார்வை அடையணும்பா அப்படின்றாரு. உடனே அங்க இருக்கிறவங்களாம் கோபித்து கொள்றாங்க. நிறைய நேரங்களில் நம்ம சத்தியத்தை சொல்லும்போது பாஸ்டர் சொல்லிட்டாரு என்னன்னு கோச்சுக்குவாங்க விசுவாசிங்க. ஜென்ரலாக நடக்கிற ஒரு காரியம் தான், நான் கூட நிறைய மாதிரி யோசிச்சிருக்கிறேன். இப்போதான் தெரியுது எனக்கு, அவங்க எனக்காக சொல்றதை விட என்ன அவங்க உள்ளத்துல ஏற்றுக்கொண்டாங்க அதுக்காக சொன்னாங்க. ரெண்டு காரியமும் இதுல இருக்குது. ஒன்னு பாஸ்டரும் அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளுகிறவங்க இன்னைக்கு தேவையா இருக்குது, விசுவாசியும் எனக்காக தான் என் பாஸ்டர் அக்கறையா இருக்கிறார்னு ஏற்றுக்கொள்கிற நிலையும் தேவையா இருக்குது. வேற இது ரொம்ப மறைஞ்சு போச்சு, காலங்கள் மாறி போச்சு. இப்போ வேற ஒரு தேவைக்காக பாஸ்டர் இருக்கிறாங்க, வேற ஒரு தேவைக்காக விசுவாசிகளும் இருக்கிறாங்க. ஆனா அந்த நாட்கள்ல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையில, இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எதை சொல்லுது, என்ன காரியம் இப்போ சொன்னேன், யாராவது சொல்லுங்க பாக்கலாம் கரெக்டா. எந்த ஏரியாவில் நினைக்கிறேன் நீங்க எங்க சிஸ்டர் தீபா சொல்றீங்களா, மற்றவங்க சொல்ல விடலாமே, அவங்க அப்பதான் எவ்வளவு தூரத்து கவனிக்கிறாங்கன்னு பாக்கலாம். இடையிடையே இப்படி நான் கேள்வி கேட்பேன், நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். யாருமே இல்லையா? நான் இப்ப கடைசியா சொன்ன ஒரு வார்த்தை என்ன, நெதர்லாந்து நண்பர்களே உறவுகளே கவனிக்கிறீங்களா? கடைசியாய் சொன்ன ஒரு வார்த்தை, மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க. அற்ப விசுவாசிகளே, அதான சொன்னீங்க கந்த வசனம், இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில போடப்படும், காட்டு புல்லுக்கு தேவனி விதமாய் உடுத்தி விட்டால் உங்களை கொளுத்தி விட்டது. வேற என்ன சொன்னீங்க? சரி தீபா சிஸ்டர், இந்த தடவை சொல்லுங்க, மற்றவர்கள் எல்லாரும் கவர்மாய் கேளுங்க. நான் நடுவில் இப்படி பிரேக் அடிச்சு கடைசியா என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்பேன், நீங்க அப்பதான் ஃபாலோ பண்றீங்களான்றது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சொல்லுங்க தீபா சிஸ்டர். ஒரு குருடனை சுகமாக்கிட்டு சுத்தி இருந்தவர்களை பார்த்து நீங்கள் பார்வையடைய வேணும். இப்ப பாருங்க எங்க வந்து நம்ம நிக்கிறோம், யோவான் 9 அதிகாரத்துல இயேசு ஒரு குருடனை சுகமாக்கிட்டு நீங்க பார்வை அடையணும்பா அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கிற பரிசேயர்கள் எல்லாருக்கும், இந்த பரிசேயர் சதுசேயர் ஆயக்காரர்கள் வேதபார்கள் இவங்கெல்லாம் அந்த நாட்கள் இருந்த பைபிள் தியாலஜியன்ஸ், பைபிள் பாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ், அந்த மாதிரி கேட்டகரி, இவங்களுக்கெல்லாம் இயேசு பேசும்போது தாங்க முடியாது. ஏன்னா அவங்க தங்களை தாங்களே மேன்மையாகவும் ஞானிகளாகவும் நினைத்து கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து எடுத்து பேசுற வசனங்கள் அவங்களுக்கு இதுவரைக்கும் அந்த விளக்கங்களே இல்லாமல் இருக்கும். இயேசு கிறிஸ்து பேசும்போது அந்த வார்த்தையில சாரமும் அதிகாரமும் இருக்கும். அதை கேட்டு ஒரு ஜனம் கூட்டம் போயிடும் அவருக்கு பின்னாடி. அப்போ அவங்களுக்கெல்லாம் அசிங்கம் ஏற்படும், அவமானம் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தங்களை தாங்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்ற ஒரு மதத்தின் வைராக்கியத்துல மேன்மையாய் பேசுவார்கள். அப்போ அவங்க சொல்றாங்க, நாங்களா குருடர்கள், எங்களை பார்த்தா குருடன் சொன்னீர் அப்படின்னு. அப்ப இயேசு சொல்றாரு, நீங்கள் உங்களை குருடர்களாய் இருக்கிறோம் என்று பார்த்து புரிஞ்சு ஒத்துக்குனீங்கனாக்க கண்டிப்பா பார்வை அடைஞ்சிருவீங்க. ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனையே உங்களுக்கு என்னன்னாக்க, நீங்க எல்லாரும் காண்கிறோம், எங்களுக்கு பார்வை இருக்குது, நாங்க எல்லாத்தையும் கரெக்டா பார்க்கிறோம்னு சொல்லுகிற ஒரு மனதோடு இருக்கிறீங்க. இந்த எண்ணத்தினால நீங்க குருடராகவே இருக்கிறீங்க, பார்க்க வேண்டியதை பார்க்க முடியாம. இப்படி இருக்கிறதுனால உங்கள் பாவங்களிலேயே நீங்கள் இருப்பீங்கன்ற எவ்வளவு வருத்தமான ஒரு காரியம் பாருங்க. இப்ப நமக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, மனம் திரும்புதல் அப்படின்ற ஏரியாக்குள்ள வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை சத்தியம் நமக்கு விளக்கி காமிக்கும் போது அப்படியே ஒத்துக்கணும், நான் குருடன் அப்படின்னு இந்த சத்தியம் சொல்லுதுன்னா, ஆமாண்டவரே நான் குருடனா இருக்கிறேன், என்னை மன்னியும், கிருபையா என் மேல் இறங்கும் அப்படின்னு இந்த தேவாலயத்துக்கு வெளியில நின்று கத்தனாம் பாருங்க, ஒருத்தன் பாவியா என் மேல் கிருபையாயிடும், அந்த மாதிரி சரண்டர் ஆயிடணும். நம்மளால முடியலன்னா கூட இந்த இத்தனை வருஷம், 20 போயிடுச்சு, 30 போயிடுச்சு கிறிஸ்தவ வாழ்க்கையில, நான் சரியான விசுவாசத்தை இன்னும் நான் என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரல, அதற்குள்ள என்ன உட்படுத்தி கொள்ளலன்னு தெரிஞ்சிடுச்சுனாக்க உடனே நான் அந்த விசுவாசம் வேணும்ன்ற ஆசையில என்னை எந்த ஏரியாவில சரியில்லையோ அந்த ஏரியாவை அப்படியே ஒத்துக்கொண்டு ஆண்டவர் முன்பதாக சமர்ப்பிச்சிடணும். இப்படி சமர்ப்பிக்கிற உள்ளத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா நம்மளுடைய பலவீனமும் தெரியும், பலனும் அவருக்கு தெரியும். நம்மளால எதை கடைப்பிடிக்க முடியுது, எதை கடைப்பிடிக்க முடியலன்றதும் தெரியும். ஆனா அவர் எதிர்பார்க்கறது என்னன்னா, மனம் திரும்புங்க, உணருங்க,
உங்களை நீங்களே நீங்க பார்த்து கொண்டு சரிப்படுத்திக்கணும்ன்ற ஒரு அறிவுல சார்ந்து பேசிடாதீங்க, யோசிக்காதீங்க. உங்களை கர்த்தருடைய வார்த்தை தான் கண்ணாடியா இருந்து அப்படியே உள்ளதை உள்ளபடி காண்பிக்கிற ஒரு முக கண்ணாடி மாதிரி இருக்குது, அதுதான் சரியாய் காண்பிக்கும். அதை பார்த்ததுமே அப்படியே ஒத்துக்கொள்ளுங்க அப்படின்ற. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் அநேகர் அழைக்கப்பட்டார்கள், ஒருத்தர் கிடையாது, ரெண்டு பேர் கிடையாது. ஒன்னு குறைந்தர் 10வது அதிகாரத்தை நீங்க வீட்டில் எடுத்து வாசிச்சீங்கன்னாக்க, ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது. எகிப்துல இருந்து மோசேவுக்கு அவனை எழுப்பி பலவித அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் செய்து பல வாதைகள் வழியா எல்லாம் பல்வேறு அனுபவங்களுக்குள்ள இருந்து 430 வருஷம் அடிமையா இருந்த ஜனங்களை வெளியில கொண்டு வர்றார். எவ்வளவு பேரு? ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, லட்சக்கணக்கான பேர். இந்த லட்சக்கணக்கான மக்களும் வெளியில வந்தாங்க. இதுக்கு பேர் ரட்சிப்பின் விசுவாச பகுதியில முதல் நிலை. வெளியில வர்றதும் ரட்சிப்பு தான், ஆனால் அது பிகினிங். அந்த முதல் நிலைக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வனாந்திர வாழ்க்கை. அந்த வனாந்திர வாழ்க்கையில அவர்களுடைய விசுவாசம் புடம்பிடப்படுகிறது. தேவன் எதிர்பார்க்கிற சரியான விசுவாசத்துக்குள்ள அவங்க வரணும். வந்தாதான் அவங்க போய் வாழப்போகிற தேசம் விசுவாசத்துல வாழ வேண்டிய தேசம், அப்பா பிள்ளை என்ற உறவுல வாழ வேண்டிய தேசம் கானான் என்பது. ஆனால் இவர்கள் வெளியில வந்ததை தவிர்த்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டார்களே தவிர கானானுக்குள் போக முடியவில்லை. பல லட்சம் பேர்ல ரெண்டு பேர் தான் போனாங்க, யோசுவாவும் மிரியாமும், கரெக்டுங்களா? யார் ரெண்டு பேர் போனாங்க கானானுக்குள்ளு? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் ஏன் கேட்கறேன்னா, ஒருவேளை தெரியாதவங்களுக்கு நீங்க சொல்லும் போது புரியும், அல்லது நம்ம கவனிக்கிறோம் அப்படின்றதுக்கு இதை ஞாபகப்படுத்துகிற ஒரு ஏரியாவா இருக்கும். அப்போ காலேப்பும் யோசுவாவும் மட்டும் போனாங்க, நடத்தின வந்த பாஸ்டர் கூட வெளியில் நின்றுட்டார். இப்ப நம்ம எல்லாருக்கும் இதெல்லாம் ஒரு திருஷ்டாந்தமாய் பாடமாய் இருக்கிறது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அன்னைக்கு அவங்களுக்கு நடந்ததுங்க, ஏன் இன்னைக்கு இந்த புஸ்தகத்துல நிருபங்கள் எழுதுறாரு, நமக்கு சொல்றாரு, அது அவர்களுக்கு அன்று நடந்தது. கடைசி காலத்துல இருக்கிற நமக்கு ஒரு பாடமா இருக்கிறது, நாம அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது. இப்போ மத்தேயின் புஸ்தகத்துக்குள்ள நம்ம வரும்போது அவர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்புல போட்டு எரிக்கிற புல்லுக்கு அப்படி செய்யும் போது அடுத்தது தேவ நிமித்தமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கன்ஃபார்மா உங்களை நடத்துவாரு. அந்த நிச்சயம் உங்களுக்கு ஏன் வரல? அந்த விசுவாசம் ஏன் உங்களுக்குள்ள வரல? உங்களுடைய நிலை என்னவா இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை என்ன இருக்கிறது? எந்த அடிப்படையில கர்த்தரை விசுவாசிக்கிறோன்றோம்? எந்த அடிப்படையில தேவன் எனக்கு சகாயம் சொல்றோம், அவர் எனக்கு முன்னையும் பின்னையும் இருக்கிறார்ன்றலாம் ஸ்டிக்கர்லாம் கார்ல ஓட்டுறோம், பைக்ல எல்லாம் ஓட்டுறோமே, நம்ம மனது எங்க இருக்கிறது? தூரம் தானே இருக்கிறது. இந்த வாழ்க்கை நம்ம இப்படியே போலாமா? இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம். வார்த்தையை கேட்கிற பிரசங்கியாக, பிரசங்கத்தை கேட்கிற நிலையில ஒரு விசுவாசியாக, நாம் பிரசங்கியாய் பிரசங்கம் பண்ணுகிற வாசலாவும் இருக்கக்கூடாது, நான் விசுவாசியாய் கேட்டுக்கொண்டே வாழ்நாள் முழுவதும் என் வாழ்நாள் முடிகிற மாதிரியே இருக்கக்கூடாது, நான் ஒரு முடிவு எடுத்து போகிறேன் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்குள்ள வாங்க. கேட்கிற வசனம் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய என்னை ஒப்பு கொடுத்து அதை அனுபவிக்கணும். இந்த மத்தை இவன் நம்மளுக்கு படிச்சு சொல்லுகிற வசனத்தை தேவ கிருபையில நான் பாஸ்டராக ஒரு விசுவாசியாய் இருந்த பல வருஷங்களுக்கு அப்புறம்தான் இந்த வசனத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டேன். தேவ கிருபையில இன்னைக்கு 75-80% அந்த வசனத்தை அனுபவிச்சிட்டேன். சந்தோஷமா சொல்லுவேன். இன்னைக்கு மத்தேயு புஸ்தகம் 6:24-27-34 வசனம் என் பைபிள்ல இல்லாமல் கிழிஞ்சு போனா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த வசனம் உள்ள வந்துடுச்சு, என் வாழ்க்கையா இருக்கிறது, நான் அதை பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்காக நான் இந்த உலகத்துல எந்தெந்த ஏரியாவை விட்டு பிரிஞ்சு வர கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார்ன்றது சொல்லும் போதுதான் இது முடியுமா முடியாதான்னு எல்லாரும் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் இயேசு சொன்னாரு, ரட்சிப்பு மனிதனால கூடுகிற காரியம் அல்ல, தேவனாலே கூடுகிற காரியம். அவராலதான் நம்ம வாழ்க்கையில ரட்சிக்கவே படுகிறது என்பது பூர்ணமடையும். எகிப்திலிருந்து வெளியில வந்ததுனால
எல்லாரும் கானானை சுதந்திரித்துக் கொள்ளல. வாக்கு தத்துவம் அப்படிதான் இருந்தது அவங்களுக்கு. எபிரேயர் புத்தகம் 4வது அதிகாரம் சொல்கிறது, நம்முடைய முற்பிதாக்களாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு தத்துவம் பண்ணினதை போல, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதை போல, நமக்கும் சுவிசேஷமும் வாக்கு தத்துவமும் சொந்தமாகிறது. அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, கேட்டார்கள், வெளியில வந்தார்கள், வாக்கு தத்துவம் இருந்தது, அது அவர்களுக்குரியது. ஆனால் எல்லாரும் அதை சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. இன்றைக்கு நம்மளுடைய ரெண்டு பேருடைய நிலையும் அந்த எகிப்து தேசத்துல இருந்த அந்த மனிதர்களுடைய நிலையோடு கூட வைத்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம என்ன செய்யணும்? வனாந்திரத்துல நமக்கு வருகிற சோதனை இருக்குது பார்த்தீங்களா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்த மாதிரி. அந்த மாதிரி இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கும்படியான நிலைமைக்கு, உச்ச நிலைமைக்கு, அந்த எக்ஸாக்டான ஸ்ட்ராங்கான அந்த ஃபெய்த்துக்கு நம்மளை நடத்துவதற்காக அனுமதிக்கிறார். நம்ம அதை போய் ஜெபம் பண்ணி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுகிறோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த தகப்பன் சிட்சிக்கிற சிட்சை வேணான்ற முடிவு பண்ணுகிறோம். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ, எபிரேயர் புஸ்தகத்துல இருக்குது. பூமியில இருக்கிற பிதாக்கள் எல்லாரும் கொஞ்ச காலம் தங்களுடைய தேவைகளுக்காக, நன்மைக்காக, நம்முடைய அவசியமான பூமியில இருக்கிற காரியத்துக்காக சிட்சிக்கிறார்கள். ஆனால் ஆவிகளின் பிதாவாகிய நம்முடைய தகப்பன் நம்முடைய பூர்ணமான நித்திய ஜீவனை அடைவதற்காக, அவரோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கைக்கான தகுதி, அந்த பூர்ணம் நிலை கம்ப்ளீட் ஆகணும், அதற்காக தேவைப்படுகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா விசுவாசம். நம்ம இந்த பூமியில சரீரத்தை விட்டு பிரிஞ்சிட்டோம்னு வச்சுங்க, பரலோகத்துக்கு போயிலாம் ஜபம் பண்ண மாட்டோம், பைபிள் படிக்க மாட்டோம், விசுவாசிக்க மாட்டோம், ஆராதிக்கிறது எதுவுமே இருக்காது. என்ன பிரதர் ஆராதிக்க கூட இருக்காது? ஆமா, அந்த ஆராதனை என்கிற வார்த்தைக்கு பொருள் வேற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும் அதெல்லாம் அப்படின்றத நம்ம பிற்பாடு பார்ப்போம். அப்ப இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் தேவை. ஏன்னா இந்த சரீரம் இன்னும் பாவ உலகத்துல தான் இருக்கிறது. நம்ம இதை தூண்டும், தேவனடையில சேரக்கூடாதபடி, அவ்விசுவாச சிந்தையில இருக்கும்படியா, விசுவாசிக்க கூடாதபடி, மனிதர்களின் மீதே சார்ந்து கொண்டு, பணத்தின் மீதே சார்ந்து கொண்டு, பொருள் மீதே சார்ந்து கொண்டிருக்கதான் நம்மளை தூண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த சோதனை மாதிரி, அவர்களுக்கு நடைமுறையில வனாந்திரத்துல வந்த சோதனை, நமக்கு சிந்தையில வனாந்திரம் என்கிற ஒரு சோதனை. மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை. இந்த மாம்ச சிந்தையில நம்ம கல்வாரியை மறந்து கொண்டே இருப்போம். நம்ம வாழ்க்கையில பிரசங்கம் கேட்கும் போது பரவசம் அடையும் நம்ம உள்ளோம், பிரசங்கம் முடியும் போது பழைய நிலைமைக்கு போயிடும் நம்முடைய உள்ளோம். இதுதான் நம்முடைய நிலையா இருக்கும். ஆனா இதை நீங்க சரியாய் நிதானித்து அறிந்து ஒரு முடிவெடுத்து சத்தியத்தை கேட்கும் போது எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, நான் பிள்ளை என்கிற அந்த உறவுலையே நீங்க நினைத்து வைத்துக் கொள்ள முடியும். அதை விட்டு நீங்க வெளியில வர முடியாது. சும்மா நான் பிள்ளை பிள்ளைன்னு விசுவாசிக்கிறேன், நான் சொல்றேன், சில ஊழிக்காரங்க சொல்லுவாங்க அறிக்கை எழுதுன்னு. அறிக்கை எழுதுறதெல்லாம் யார் வேணா செய்யலாம். ஒரு புதிதாக ஒரு மனுஷன், குப்புசாமி இல்ல அக்பர் அப்படின்னு நெதர்லாண்ட்ல யாராவது ஒருத்தர் பிடிங்களேன், ஒரு இந்து மத சகோதரன், அவனை கூப்பிட்டு வச்சு ஏசு கிறிஸ்துவ விசுவாசி, நான் சொல்ற மாதிரியே சொல்லுன்னு சொல்லுங்க, கிழிப்புல மாதிரி அவனும் சொல்லுவான், அதனால அவன் விசுவாசி ஆயிட முடியாது. நம்ம வாயினால அறிக்கை எடுக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தை பைபிள்ல இருக்கிறதுனால, அந்த வசனத்தின் பொருள் தெரியாம இருதயத்துல விசுவாசித்து வாயினாலே அறிக்கை எடுக்கிறவன் ரட்சிப்பை பெறுவான்ற வார்த்தையை தப்பா கணக்கு போட்டுருவோம். இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை என்பது வேற, உதட்டில இருந்து வருகிற வார்த்தை என்பது வேற. இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையினால் உள்ளம் நிரம்பி இருக்கும் போது அதனுடைய நிறைவு ஓவர் ஃபுளோ ஆகுறது தான் உள்ளத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை. அதே போல உலகத்தினால, உலகத்தின் வார்த்தையினால கேட்கப்பட்டு இறுதியில் நிரம்பி இருந்தாலும் அந்த வார்த்தை தான் வெளியில வரும். ஆனா இதுக்கு நடுவுல உதட்டில இருந்து வார்த்தை வரும். நீங்க பழைய பாட்டுல புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா வசனம் சரியா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அவர்களுடைய இருதயமும் என்னை விட்டு தூரம் இருக்கிறது, அவர்கள் தங்களுடைய உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் போதித்த போதனைகளும் அவருடைய விசுவாசங்களும் மனுஷர்களுடைய கற்பனையா இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு அதிகமாய் கிறிஸ்தவர்கள் நம்ம பேசுகிற பேச்சுகள், ஜபங்கள், ஜபங்கள் இடையே உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்டியானிட்டி நம்மளுக்கு கத்துக் கொடுத்ததை மனப்பாடமா செய்து கொண்டிருக்கிறோமே தவிர, அது தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசத்திலிருந்து நம்ம வாழ்க்கை மாற்றப்பட்டு அந்த நிலையில இருக்கிறது இல்லை. அந்த நிலையில இருந்து அதை நம்ம சொல்லவே தேவையில்லை. சில நேரங்களில் சில வார்த்தைகள் இருக்கும் பைபிள்ல, ஜெபம் பண்ணும்போது கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்க. மத்தேயு புஸ்தகம், இப்ப இந்த வசனத்தை வச்சு சொல்ற பாருங்க, சும்மா இல்லைன்னா நம்ம வாக்குத்த வசனத்துக்கு போயிடலாம். ஆண்டவரே, சங்கீதம் 91 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை நீ சொன்னபடியே எனக்கு நீ செய்யும் சொல்லி வசனத்தை மனப்பாடமா சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவருக்கு வசனம் தெரியாதா? ஞாபகப்படுத்துறமா நம்போ. இப்ப அந்த வசனத்தை இப்படி யோசிச்சு பாருங்க,
ஒருவேளை அந்த வசனத்தில் இருக்கிறபடி நம்ம வாழ்க்கை மாறி இருந்தா நம்ம அந்த வசனத்தை சொல்ல தேவையே இல்லை. ஒன்னே ஒன்று செய்யலாம், தேங்க்ஸ் காட், தேங்க் காட், நன்றி மட்டும் செலுத்துறோம். ஏன்னா அந்த வாழ்க்கைக்கு என்னை தகுதிப்படுத்தினவர் அவரா இருக்கிறார். குருட்டாட்டமாய் கடவுளை அறியாமல் ஒரு தாந்தோன்றியாய் மேன்மையாய் உலகத்தில் தோன்றி மறைகிற அழிந்து போகிற காரியங்களை நம்பிக்கொண்டு அவிசுவாசியாய் இருந்த என்னை அவர் அண்டையில சேர்த்து கொண்டு கிருபையினால் விசுவாசத்தை என்னுடைய இருதயத்துல ஊற்றி அவருடைய அன்பை ஊற்றி என்னை அவருடைய சாயலுக்கு ஒப்பான அந்த சாயலுக்கு நேராய் கொண்டு போய் கொண்டிருக்கிறாரு. அதனால அவருக்கு நன்றி. இதைதான் நம்ம ஜபத்துல சொல்ல முடியும். ஆனா நம்ம வசனத்தை கூட்டிட்டு சொல்லும் போது அக்கம் பக்கத்துல இருக்கிற விசுவாசிகள் போதகர்கள் எல்லாருமே நம்ம பரிசுத்தத்துல வேத வசனத்துல நிறைய படிக்கிறோம் அதனால ரொம்ப கர்த்தரோடு இருக்கிறோன்ற மாதிரி ஒரு நிலை நம்மளுக்கு மற்றவங்களுக்கு முன்னாடி தெரியலாம. தவிர நம்மை பார்த்து கொண்டிருக்கிற தகப்பனுடைய கணக்கு வேற, அவர் எதிர்பார்க்கிற குவாலிபிகேஷன் வேற. கண்டினியூ இந்த வசனத்தை படிக்க முடியும். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். இவங்க இதெல்லாம் யார் தேடுறாங்களோ, நாடி தேடுகிறார்கள். இதையெல்லாம் ஒரு அஞ்ஞானி நாடி தேடுகிறான். அஞ்ஞானின்னா யார் சொல்லுங்க? தேவன் என்பதையே அறியாதவன். அப்புறம் எப்படி அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்குவான்? பிதாவே என்பதற்கும் தேவன் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம்னா இல்லையான்னு தெரியல, சமயம் இருந்தா இன்னொரு நாள் நம்ம அதை குறித்து பேசுவோம். தேவன், தேவனாகிய கர்த்தர், கர்த்தர், பிதா, பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து இயேசு, இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் பொருள் இருக்கிறது. தேவன் என்கிற ஒரு வார்த்தையை தெரிந்து கொள்வது ரொம்ப படிச்சோம்னா தெரிஞ்சு கொள்ளலாம். பிதா என்கிறத தெரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ளதான் முடியும். அறிந்து கொண்டால் தான் பிதாவை அனுபவிக்க முடியும். அப்போ இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இந்த பூமியில தேவனை அறியாமல், தகப்பன் இல்லாமல், அநாத பிள்ளையா இருக்கிறவர்கள், அப்பா இல்லைன்ற மனநிலையில் இருக்கிறவர்கள், அப்பாவை பற்றி புரியாதவர்கள், அவர்கள் நாடி தேடி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காக ஜெபிக்கிறார்கள், அதற்காக ஓடுகிறார்கள், அதற்காக பிரயாசப்படுகிறார்கள், அதற்காகவே தம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறார்கள். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அப்படி கிடையாது, அவர்கள் அஞ்ஞானிகள். நாம யாரு? அடுத்த வசனம், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் பரமபிதானா நான் யாரு? அவருடைய பிள்ளை. அவர் எனக்கு பிதாவாய் இருக்கிறார் என்பதனுடைய நிலை சொல்றாரு பாருங்க. உனக்கு என் பிள்ளைக்கு என்ன தேவை, இந்த நாள் என்ன சாப்பிடணும், இந்த ட்ரெஸ் என்ன தேவை, இன்னைக்கு அவனுக்கு தேவை வீடு எந்த இடம், அதை நான் அறிந்திருக்கிறேன். அவன் என் சித்தத்தின்படி வாழ ஒப்பு கொடுத்துட்டான்னா என் பிள்ளை, நான் அவன் என்னுடைய சித்தத்தின் போல இந்த பூமியில அவனை நடத்தி என் அண்டையில சேர்த்துக் கொள்வேன். இதான் கர்த்தர் நம்மளுக்கு மேல வைத்திருக்கு. இது நம்மளுக்கு புரியாததுனாலதான் கலக்கம், கவலை, பிரச்சனை, போராட்டம், அதற்காக ஒரு ஜப கூட்டம், அதற்காக ஒரு தேடுதல், இதெல்லாம் உருவாயிடுச்சு. இது நீங்க சரியா புரிஞ்சிட்டீங்கன்னு வச்சீங்களேன், நான் பிள்ளை, அவர் அப்பா, நான் ஏன் கலங்க வேண்டும்? இந்த கலக்கம் என்பதற்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. இது அஞ்ஞானிகளுடைய வேலை. இது பாரம்பரியமா இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையா இருக்கலாம். நான் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளானவன், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவன், மறுபடி பிறந்தவன், புது சிருஷ்டி, அப்பா பிதாவே என்று அழைக்க பிறந்த, அவருடைய ரத்தத்தினால உண்டான வித்தை கொண்ட ஜீவன். இதை நம்ம உணர்ந்துடணும் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கண்டினியூ. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் இப்ப சொல்றாரு. இது எல்லாத்துக்கும் பிரச்சனை என்ன தெரியுமா? ஏன் உங்களுக்கு புரியல?